ஆண்டவர் ஏன் சொப்பனங்களின் மூலமாக பேசுகிறார் என்று சொன்னால், நீங்க தூங்கும் போது உங்க லாஜிக் சஸ்பெண்ட் ஆயிருது. அதாவது உங்களுடைய சுய அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்களுடைய அந்த கர்வம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு மனுஷன் அவன் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது அவனை மாதிரி ஒரு சாதுவான ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு ஆள் யாருமே இருக்க முடியாது. அப்படிதானே, எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆளாக இருந்தாலுமே அந்த மனுஷன் தூங்கும்போது அவனுடைய கர்வம் எல்லாம் அடக்கப்படுகிறது, அவனுடைய சுய யோசனை இப்பொழுது செயலிழந்து இருக்கிறது. அதனால இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீங்க சில நேரத்துல இனிய வேக்கிங் டைம்ஸ், நீங்க முழிச்சிருக்கிற நேரத்துல உங்களுடைய அகங்காரம், எனக்கு இது தெரியும், எனக்கு தெரியும், ஏன் கால்குலேஷன், ஏன் கணக்கு, ஏன் பேச்சு, நான் அப்படிங்கிற அந்த நிலையில பகல் எல்லாம் இருக்கிறீங்க. அதனால சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை தட்டி போட்டுறீங்க. ஆண்டவர் பேசிட்டு தான் பிரதர் இருக்கிறாரு. பகலெல்லாம் சூழ்நிலையின் மூலமாக பேசுகிறார், பகலெல்லாம் பல காரியங்கள் மூலமாக பேசுகிறார், இயற்கையின் மூலமாக பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மென்மையா பேசிட்டு தான் இருக்கா, நீங்க கேட்கல. அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய லாஜிக், உங்களுடைய சுய அறிவு அவர் பைபாஸ் பண்ணிட்டு, இப்போ நீங்க ஃபுல் உங்க சரீரம் ரெஸ்டடா இருக்கு, உங்க ஆவி விழித்து இருக்கிறது. நீங்க யாருமே உங்க ஆவி தூங்க முடியாதுங்க, சரீரம் மட்டும்தான் தூங்குது, ஆவி தெளிவாதான் முழிச்சிருக்கு. ஏன்னா the spirit doesn't need sleep. சரீரத்துக்கு தான் ரெஸ்ட் தேவை, ஆவிக்கு ரெஸ்ட் இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்க பாடி ரெஸ்டடா இருக்கும் பொழுது, உங்களுடைய சரீரம் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கும் பொழுது படுக்கையில, ஆண்டவர் ராத்திரியில வந்துட்டு அவர் சொல்ல விரும்புகிற காரியங்களை அவர் சொப்பனங்களாக கனவுகளாக உங்களுக்குள்ள வைக்கிறார்.